வியூவர்ஸ், இன்றைக்கி அயன் கிச்சனில் வந்து ஒரு சாலட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வெயிட் லாஸ் இருக்கும்போது இது ஒரு வேறு ஃபுட்டாக எடுத்துக்கலாம், வயிற்றுக்கு ரொம்ப மிதப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். என்ன எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை கொஞ்சம் அவிச்சு வச்சுருக்கேன், அதை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன தக்காளி, ஒரு கேரட்டு, ஒரு குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உச்சி வேர்க்கடலை, இந்த வேர்க்கடலை நம்ம வெயிட் லாஸ் இருக்கும்போது எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதோட நம்ம வந்து பசி கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் வயிறு ரொம்ப சுமக்காயிரும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. அதனால் இதில் வந்து நல்ல கொழுப்பு இருக்குது. கெட்ட கொழுப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிற உணவில் வந்துட்டு கெட்ட கொழுப்பு வர்றது வந்து இந்த வேர்க்கடலை எடுத்துக்கிறதுனால நல்ல அந்த கெட்ட கொழுப்பு அழிச்சு நல்ல கொழுப்பு உருவாக்குது. இதில் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால் நம்ம வெயிட் லாஸ் இருக்கும்போது சரி, நார்மலாக வெயிட் லாஸ் இதுக்கும் ஆரோக்கியமத்துக்கும் ரொம்ப நல்லது. ஹார்ட் பேஷண்ட்டு, இந்த மாதிரி உள்ளவங்கலாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நார்மலாக எல்லாருமே எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதில் குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம். குக்கும்பரே தெரியும் உங்களுக்கு, ஜீரோ கலோரிஸ் தான், இதில் கலோரிஸ் அதிகம் கிடையாது. அடுத்தது ஆனியன், இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கலோரிஸ் கிடையாது. 28 ஒரு சும்மால் ஆனியனில் வந்து 28 கலோரிஸ் தான் இருக்கும், 22லேருந்து 28 வரைக்கும்ல. அடுத்தது தக்காளி, தக்காளி நமக்கு தெரியும் வெயிட் லாஸ் இருக்கும்போது இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. இதில் நார்ச்சத்து, வாட்டர் கண்டென்ட் அதிகம் இருக்கிறதுனால பசித்தன்மையை வந்து கட்டுப்படுத்தும். இது கேரட்டு, இதுவும் தெரியும். இதுலேயும் வந்து ஒரு கேரட்டில் வந்து நமக்கு 23 கலோரிஸ் இருக்குது. இதை எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கின்னும் ரொம்ப க்ளோயிங் ஆகும், வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை சாப்பிட்டாலே நமக்கு செம்மையாக ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். ஒரு ஃபுல் மீல் வந்து கட்டின மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். வயிறுக்கு ரொம்ப மிதப்பாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னாலே வெயிட்டும் போடாது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும், எப்போதுமே இளமையாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். வெயிட் லாஸ் இருக்கும்போது இல்லாமல் நார்மலாக இருக்கவங்களும் டெய்லி வாரத்தில் ஒரு நாள் இப்படி சாலட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, நம்ம வெயிட் போடாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்படி சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம வெயிட் லாஸ் இருக்கும்போது மார்னிங் ஃபுட்டாவோ இல்லை மதியம் லஞ்சாவோ டின்னராகவோ உங்களுக்கு கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். வயிற்றுக்கு ரொம்ப ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்கும், வெயிட் பசிக்காது இந்த டைமில். இதை ட்ரை பண்ணி இது வந்து ரொம்ப குக் பண்ணாதது கூட, அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டா ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக இருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் டைமில் அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசிக்கு, நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ என்னடா எவ்வளோ சாப்பிட்டாலும் பசிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டா வயிறு நிரப்பாக இருக்கும், ரொம்ப நேரம் பசி எடுக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அயன் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணாமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோ வந்து வெயிட் லாஸ் டிப்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பெல் ஐக்கனை மறக்காமல் ஆன் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.